வணக்க டி டைம் பின்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த காணொலியில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க மின்சார தட்டுப்பாடை பற்றி பேச போகிறேன் மின் விட்டு திடீர் திடீர்னு என்ன ஆகுதுன்னா திமுக அமைச்சர்கள் வந்ததுக்கப்புறம் டக்கு டக்குன்னு மின் மின்சாரம் கட்டாயத்து வந்து திமுகவுக்கும் மின்சாரத்துக்கும் என்ன ராசியோ தெரியல ஏழாம் பொருத்தமாக இருக்குது ஒரு காலத்தில் மின் பற்றாக்குறை மின் விட்டு காரணத்தால் தான் அந்த அரசு பதவி இழந்துச்சு இப்போ வந்ததுக்கப்புறம் அப்புறம் மின்சார பிரச்சனை தீர்க்கலாம் இப்போ வந்துக்கிட்ட மின்சாரமும் ஐயோன்னு ஆய் போச்சு ஒன்றும் வரல திடீர் திரீனு கட்டாயிருது வந்து இதுக்கு என்ன செந்தில் பாலாஜி சட்டசபை என்ன சொல்கிறா தெரியுமா அணில் கடித்து மின்சாரம் வரல அணிலால் மின்சார தரப்படுற அப்படிங்கிறாரு அணில் பாலம் பிடிச்சி இலங்கைக்கு போனோம் ஆனால் அணில் நமக்கு மின்சார பாலத்தை தர மாட்டேங்கிறேன் ஏன் கடி கடிகடித்தா பல சுவைக்கா சுவையாக இருக்கும்னு சொல்லுவோம் ஆனால் அணில் கடிகடிச்சால் நம்மளுடைய பவர் கட் ஆகிடுது மின்சாரம் தரப்பட்டது நம்ம இருட்டில் இருக்கோம் அதை பராமரிப்பு தான் காரணம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் கட் பண்ணுறாங்க இல்லையா பராமரிப்பு பண்ணுறாங்க இல்லையா அப்புறம் என்ன இயற்கையாக பண்ணி ரொம்ப கலமாக பண்ணிக்கிட்டாங்க இன்றைக்கி நேரத்து கிடையாது இல்லை பராமரிப்பு ப பணிகளுக்காக இப்போ கட் அப்படின்னு சொல்கிறாரு இந்த காரத்தை ஒட்டுக்க ஒத்துக்க முடியாது இப்போ குறிப்பாக மின்னகமாக அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க எந்த குறையாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் ஒன் நைன் ஒன் டூ அப்படி எண் அந்த என்ன நீங்கள் கூப்பிட்டு சொல்லலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இந்த எண்ணு இந்த என்ன பிரயோஜனம் பவர் கட் வருது கூப்பிட்டு சொன்னால் என்ன சொல்லுவாங்க பராமரிப்பு இதே ஒரே காரணம்தான் ஏன்னா ஏற்கனவே மின் தட்டு இருக்குது மின் தட்டுப்பாடு மின் பவர் கட் இப்பச்சனை இருக்குது அப்படிங்கிறது அரசாங்கம் நல்லா தெரியும் அப்போ இப்படி இருக்கு இல்லை என்ன சொல் சொல்லி என்ன சொல்யூஷன் போகுது வந்து அப்புறம் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க ஏதாவது நைன் த்ரீ ஃபோர் எயிட் செவன் நைன் த்ரீ ஃபோர் எயிட் செவன் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து அந்த நம்பர்லையும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து பட் இதெல்லாம் நடைமுறையில் சாதாரண மனிதனுக்கு மின்சார பிரச்சனையை தீர்க்குமாப்போன்னு தெரியலை வந்து இப்போ மின்சாரத்தை வந்து இப்போதைக்கு விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நூறு யூனிட் வரைக்கும் காசு இல்லாமல் கொடுக்குறாங்க இதுக்கு ஏற்கனவே ஒரு மத்திய முயற்சிப்படுது அப்படி வந்தால் நம்ம தனியார் மையத்தில் போகல நம்ம மின்சாரத்தை வந்து இந்த விலைக்கு கொடுக்க முடியாது இப்போ ஏறக்குறைய ஐயாயிரம் பதினாயிரம் மெகாவட் நமக்கு வேணும் ஐயாயிரம் மெகாவட் நம்ம நம்ம தமிழ்நாடு அரசாங்கமே சரி பண்ணிக்கிறது ஐயாயிரம் மெகாவட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தர்றது மீதி ஐயாயிரம் மெகாவட் வெளியில் தனியார்ட்ந்து வாங்குகிறோம் இதெல்லாம் பிரச்சனைங்க இதில் அவன்ட்டு இந்த விலை கொடுத்தோம் நமக்கு மூன்றாம் வீசாக கொடுக்குறாங்க ஆனால் அவன்ட்டு இருந்து வாங்குறது ஐந்து ஏறக்குறைய ஆறு ரூபாய் இவ்வளோ வித்தியாசம் இவ்வளோ வித்தியாசம் கொடுத்து வாங்கி நமக்கு எப்படி குறைவான விலைக்கு கொடுக்க முடியும் இது போன்ற ஒப்பந்தங்கள் ஏற்பட்டால் மின்சார தட்டுப்பாடு அல்லது மின்சார விலையேற்றம் நம்மால் தாங்க முடியாது உண்டு இது எப்படி இருந்தாலும் இதெல்லாம் அரசாக ஊதிய பிரச்சனைகள் தனி மனிதன் இதனால் பாதிக்கப்படக்கூடாது ஏற்கனவே கொரோனா இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ மின்சாரம் தட்டுப்பாடு திடீர் திடீர்னு கட்டாயிடுது கேட்டால் இன்னும் என்னங்க கட் கரண்ட் இல்லையா கேட்டால் பக்கத்து அழில் கிடச்சி சார் கரண்ட்டு போச்சு அப்படின்னு வேடிக்கையாக சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஆகிப்போச்சு வந்து ஆக தமிழ் சாதாரண தனிப்பட்ட வாழ்க்கையை சுகமாக நடத்தணும் அப்படின்னா மின்சாரம் தேவைப்படுகிறது எனவே அரசாங்கம் கூர்ந்து கவனித்து இந்த பிரச்சனையை தட்டுப்பாடு திடீர் தினி கட் பண்ணுற பழக்கத்தை நிறுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்